தூர்தர்ஷன்ல காமிக்கிற அளவுக்கு இவர் என்ன பகத்சிங்கா, சுபாஷ் சந்திர போஸா, இல்ல துணிஞ்சவனுக்கு துக்குமேட பஞ்சமேட்டன்னு சொன்ன வீர பாண்டிய கட்ட பொம்மனா? வில்லனா வந்து இப்போ ஹீரோவா வந்திருக்காரு, அதனால நல்லா தான் இருக்குன்னு பாக்குறேன். ஒரு வில்லனா இருந்த ஒரு ஹீரோ வந்திருக்காரு, அதுக்காக அவர் நல்லா நடிக்கிறவரு, அவர் நல்லா பண்ணுவாரு. இந்த படம் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் படம் நல்லா தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க, ஸோ பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு காஜல் ரொம்ப பிடிக்கும், பாகுபலிலிருந்து ராணாவையும் ரொம்ப பிடிக்கும். சரி, ரெண்டு பேரையும் பார்க்கலான்ட்டு. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி ட்ரைலர் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்தது, சிறப்பும் இதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. மற்ற சின்ன சின்ன படம், ராணா கொஞ்சம் பெரிய ஹீரோ, அதனால தான் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். பாகுபலி வச்சுட்டு அவரை இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவரோட அவர் ரோல் அதில் வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் எப்படி இருக்கோ அதில் பர்ஃபெக்டாக பண்ணார்னு நம்புகிறேன். இது வந்துட்டு ராணா டகுபட்டியோட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த தமிழ் சினிமாவாக இருக்கும். ஏன்னா அதில் வர ஒரு டைலாக் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு இவ்வளோ எம்எல்ஏஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சுனா சாயந்தரத்துக்குள்ளே நானே வந்துட்டு சிஎம் தான். ஸோ அது ஆக்சுவலாக தமிழக அரசியலில் வந்துட்டு படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இப்போ வருமோ தியேட்டர் கிரவுட் அவ்வளவு இல்லை, பட் இது பப்ளிஷ் ஆகி கண்டிப்பா இந்த படம் நல்லா வேற லெவலில் வரும். படம் சூப்பரா இருந்தது. இப்போ இருக்கிற கரண்ட் அப்படியே இருக்குது. அதான் இங்கேயே பாருங்க, அதை படத்தில் வேற பார்க்கறதா இருக்கு. இப்போ இருக்கிற அரசியலுக்கு கரெக்டாக இருக்கும் படம். பாட்டு சுமாராக படம் சூப்பராக இருக்கும். நான் சிஎம்ங்கிறத மறந்துடாத. 100 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் ரிசார்ட்ல உட்கார வச்ச சாயந்தரத்து கூட நானும் ஆவேன் சிஎம். படம் நல்லா இருக்கு. மரணம் ஒக்க ஒரு பத்திரம் பார்க்கலாம்ண்ணா. டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு படம். பரவாயில்ல, ராணா ஆக்டிங் நல்லா இருக்கு, காஜல் அகர்வால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் ரீதியான படம், நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருந்துச்சு படம். சாங்ஸ்லாம் அந்தளவுக்கு இட்டு இல்லை, ஆனால் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பாலிடிக்ஸ் படம் நல்லா இருந்துச்சுங்க. அரசியலை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. அதான் அரசியலை பற்றி முக்கியமாக காமிச்சிருக்காங்க. இந்த இப்போ இருக்கிற பாலிட்டிஷியன்ஸை ரியாலிட்டியாக காட்டியிருக்காங்க. இப்போயாச்சு நவ் நியூ யங்ஸ்டர்ஸ் வந்து கரெக்டான பேருக்கு ஓட்டு போடணும். ஓவரால் படம் செம்ம பக்கா. மாமா ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்புக்கு புத்து வேணும்னா சித்தெரும்பில் கஷ்டப்படணும். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.